நெல்லை மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மாபெரும் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி அரசு அருங்காட்சியகத்தில் தொடங்கியது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்களின் அறிவுரையின்படி நடக்கும் இக்கண்காட்சியில் நெல்லை அரசு அருங்காட்சியக மாவட்ட காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இக்கண்காட்சியை சென்னை கவின் கலைக்கல்லூரியின் மேனாள் முதல்வர் ஓவியர் சந்துரு திறந்து வைத்து உரையாற்றினார். அவரது உரையில் வாழ்க்கையின் படிப்பினையும் பண்பாட்டினையும் பிரதிபலிப்பதே கலையாகும். இங்குள்ள ஓவியங்களை பார்க்கையில் இங்கு வருகை தந்திருக்கும் ஓவியர்களுக்கு இக்கலை நன்றாகவே வந்திருக்கிறது. இக்கலை நன்றாகவே கை வந்திருக்கிறது. மகிழ்ச்சி அடைகிறேன். இத்திறனை வளர்த்தெடுத்த தொடர்ந்து பயிற்சி பட்டறைகளை நடத்தணும். அதற்குரிய ஏற்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை முன்னெடுக்க வேண்டும். நெல்லை அரசு அருங்காட்சியகமும் இணைந்து நடத்த முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டார். கலை பண்பாட்டுத்துறையின் நெல்லை மண்டல உதவி இயக்குனர் சுந்தர் நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சியில் பொதிகை தமிழ் சங்கத்தின் தலைவர் கவிஞர் பேரா, கவிஞர் சுப்பையா, கலையாசிரியர்கள் சொர்ணம், செல்லம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து திரளான ஓவியர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இக்கண்காட்சி வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும். இக்கண்காட்சியை பார்வையிட வரும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு மண்பானை செய்யும் பயிற்சி வகுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நெல்லை மண்டல கலை பண்பாடுத்துறை சார்பாக ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி இன்னைக்கு துவங்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை சென்னை கவின் கல்லூரியோட மேனாள் முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஓவியர் சந்துரு அவர்கள் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினாங்க. இந்த கண்காட்சியை வந்து நம்ம நெல்லை மண்டல உதவி இயக்குனர் சுந்தர் சார் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறும். 3-5 மாவட்டங்களை சார்ந்த ஓவியர்களும் சிற்ப கலைஞர்களும் அவர்களது படைப்புகளை இங்கு வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அருங்காட்சியகம் அப்படின்னு இருக்கிறதே இந்த கலைகளை வளர்க்கும் இடம்தான். நமது முன்னோர்கள் எந்த மாதிரி கலைகளில் சிறந்திருந்தார்கள் அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில் நம்ம தொடர்ந்து பார்வையிட்டுருக்கோம். ஸோ இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக நவீன கலைஞர்கள் என்ன மாதிரி படைப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்காட்சியில் பார்க்கலாம். இன்று துவங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும். ஸோ நான் 3வது நாள் அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த கண்காட்சியின் நிறைவு விழா நடைபெற உள்ளது. அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கண்காட்சியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு வந்து 3,500 ரூபாய் 10 நபர்களுக்கும், இரண்டாம் பரிசு வந்து 2,500 ரூபாய் 10 நபர்களுக்கும், மூன்றாம் பரிசு 1,500 ரூபாய் 10 நபர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இந்த கண்காட்சியை வந்து பார்வையிட்டு இந்த படைப்பாளிகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி மாவட்ட காப்பாட்சியர். தமிழக அரசுடைய பண்பாட்டுத்துறையும் அவங்களுடைய ஒர்க்ஸை கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஷோ வச்சிருக்காங்க. போன முறை வந்த கலெக்ஷன்ஸை விட இந்த முறை வந்த ஒர்க்ஸ் வந்து ஒர்க்கும் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. நிறையாவும் பேரும் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிக்கும் அருங்காட்சியகத்துக்கும் பப்ளிக்கும் வந்து பண்பாட்டுத்துறைக்குமான ஒரு நெருக்கத்தை வந்து இந்த மாதிரியான தொடர்ந்து நடக்கிற செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகள் தான் வந்து அந்த உறவை வந்து பெருக்கும். நம்ம வரலாறு சார்ந்த பண்பாடு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய செலப்ரேட்டிவான ஒரு டைம் இது. இதை ஏற்பாடு பண்ண பண்பாட்டுத்துறைக்கும் இவங்க அருங்காட்சியகத்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.